நம பார்வதி பதயே தென்னாருடைய சிவனே போற்றி போற்றி கவாய் கனகத்திரரே போற்றி 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 சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சோர் சிவமாயாம் தெய்வத்தின் மேயே சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சோர் சிவமாயாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனு நான் மறை வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நாள்வர் பொற்றாயால் நம் உயிர் துணையே தேவாரமு திருவாசகமு தரச் செய்த நாள்வர் பொற்றாயால் நம் உயிர் துணையே நம் உயிர் துணையே நாள்வர் பொற்றாயால் நம் உயிர் துணையே நம் உயிர் துணையே மிகு கரியே
பட்டி கொண்டு தனதடி வழிபடும் அவர் இடர் கட்டி கண பதிவர அருளினல் மீது கோடு பட்டி வீணல் பயில் வலி பல முறை இறையே பிடியதன் உருவமை கொலமிகு கரிய படி கொடு தனதடி வழிபடும் அவர் பிடியதன் உருவமை கொலமிகு கரிய படி கொடு தனதடி வழிபடும் அவர் படி கணபதி வர அருளினர் படிவினர் பயில் பலிபல முறையினை படி கணபதி வர அருளினர் படிவினர் பயில் பலிபல முறையினை கடி கணபதி வர அருளினம் நீ கோட்டை வடி வீரர் பயில் பலிபலம் சமரசூரபன் மாவை தடிந்தவே சமரசூரபன் மாவை தடிந்தவே குமரன் தாரை நல் கோழம்பமேவிய சமரசூரபன் மாவை தடிந்த வேல் குமரன் தாரைனல் கோழம்பம் நேரிய குமரன் தாதைனல் கோழம்பம் நேரிய அமரர் கோவினுக்கு அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர லோகமது பாலுடையர்களே அமரர் கோவினுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர லோகமது அமர லோகமது ஆளுடையாகளே நன்னரி நன்னரி நன்னன ஆமாம் பொன் குட்டகத்தே ஆமாம் பொன் கூட்டகத்தே அஞ்சொல் இளம் பைங்கிளியே பைங்கிளியே பாமாலை பாமாலை முறிய பான் அழிய பண்டு அருள்
சம்பந்தமுனி சம்பந்த மாமுனி எம் கோமான் சம்பந்த மாமுனி எம் கோமான் தன் புகழ் ஒரு காலின் புரணி குறாயே சம்பந்தன் மாமுனி புகழ் ஒரு கால் குறையே கிளியே சம்பந்த மாமுனி புகழ் ஒரு கால் குறையே கிளியே இன்புரணி குறையே கிளியே கொச்சையர் கோன் கொச்சையர் கோன் தன் புகழ் யான் இன்புரணி கூறாயே கிளியே கிளியே ஆமாம் பொன் குட்டகத்தே அஞ்சொலிலம் பைங்கிலியே ஆமாம் பொன் குட்டகத்தே அஞ்சொலிலம் பைங்கிலியே பாமாலை யாழ்முறிய பனழிய பண்டருள் செய் பாமாலை யாழ்முறிய பனழிய பண்டருள் செய் மாமான சுந்தரன்பன் மாமான சுந்தரன்பன் சம்பந்த மாமுனியம் மாமான சுந்தரன்பன் சம்பந்த மாமுனியம் சம்பந்த மாமுனியம் சம்பந்த மாமுனியம் கோமான் தன் புகழ் ஒருகால் இன்புரணி கூறாயே கோமான் தன் புகழ் ஒருகால் இன்புரணி கூறாயே கொச்சையர் கோன் தன் புகழ் யான் இன்புரணி கூறாயே கொச்சையர் தன் பொன் புகழ் யான் இன்புரணி கூறாயே கொச்சையர் கோன் தன் புகழ் யான் இன்புரணி கூறாயே நம பார்வதி பதயே மீனவர்க்கு உயிரை நல்கி மெய்னறி காட்டி மிக்க ஊனமாம் சமனை நீக்கி இந்த உலகெல்லாம் உய்வதற்காக திருவதாரம் செய்த பெருமகனார் ஆழிவிடம் உண்டவரை அம்மையினுடைய பாலமுதம் உண்டபோதே இவன்தான் என் பெம்மான் அவன் என் எம்மான் தம்மான் என்று ஒற்றை விரலால் சுற்றி காமித்த அருள் பெறும் பெருந்தகையார் காழியர் தவம் கவுனியர் தனம் ஆழிய கடல் அதனடை தோன்றிய அமுது வாழிய இந்த மண்மிசை வாழும் தனிநாதன் ஏழிசை மொழியால் அருள் தர திரு அவதாரம் புரிந்த பெருமகனார் கொச்சைவய கோமகனார் காழி முதல்வனார் பிள்ளையார் திருஞான சம்பந்த நாயனார் அவரை பற்றி இந்த ஒரு ஜென்மத்தில் பேசிக்கிட்டே இருக்கலாம். அத்துணை சிறப்பு வாய்ந்த அருள் ஆற்றல் உடையவர் காழி பிள்ளையார் திருஞான சம்பந்த நாயனார்.
திருஞான சம்பந்தர் வந்தார்னு இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலேயே தம்முடைய உடல் பற்றிருக்கிற நோயை நீக்கக்கூடிய தன்மை பெற்றனர் நின்றசி நெடுமாற நாயனார். திருஞான சம்பந்தர்னு பேரை தான் கேட்டார். கேட்ட மாத்திரத்திலேயே அவருடைய பிணி நீங்கியது. அவர் திருப்பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே இவ்வளவு ஆற்றல் என்று சொன்னால், அவருடைய திருநாமத்தை நாம் வாழ்நாள் முழுக்க பேசுவதனால், சிந்திப்பதனால், ஓதுவதனால் நமக்கு எத்துணை எத்துணை பலன் என்று என்னால் சொல்ல முடியாது. அவ்வளவு நற்பயனை தரக்கூடியது பஞ்சாட்சர குரு பஞ்சாட்சர மந்திரம் திருஞான சம்பந்தர். உலகமெல்லாம் இருநிலையிலே சூழ்ந்திருக்கிற பொழுது ஞான சூரியனாய் விளங்குவதற்காக கைலை மாமுனி கைலை பெருமான் அந்த பெருமானாரை திருவதாரம் செய்வதற்காக நம்மிடையே திருவதாரம் செய்த அரும்பெரும் ஆற்றல் உடையவர் திருஞான சம்பந்தனாயினார். அவர் வழங்கிய திருவருள் கருணையினாலே, அவர் வழங்கிய பெரும் கருணையினாலே இந்த புண்ணியமான இடத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருந்து மாதத்திற்கு ஒரு நாளாவது ஒரு சில மணி நேரங்களாவது அவர் திருவாய் மலர்ந்தருளிய தேவாரத்தை பாடுவோம். பாட முடியவில்லை என்று சொன்னால் செவியுற கேட்டு மகிழ்வோம் என்று திருவருள் கருணை நமக்கெல்லாம் வாய்ப்பு வழங்கியிருக்கிறது. எடுத்த பிறவியிலே அன்பர்கள் இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் இனி எப்பிறவியில் பெறுவது? இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ பராபரமே என்று தாய்மான சுவாமிகள் சொல்லக்கூடிய வாசகத்தை அடியவர் நினைத்து பார்க்கிறேன். இந்த பிறவி போய்விட்டது என்று சொன்னால் எந்த பிறவி நம்முடைய தேவாரத்தையும் சிவபெருமானையும் நினைப்பதற்கு, உருகுவதற்கு, ஓதுவதற்கு நமக்கு எந்த பிறவி வாய்ப்பு வரும்? இந்த ஒரு பிறவிதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த பிறவியை, இந்த ஜென்மத்தை கடைத்தேற்றுவதற்காகவே நமக்காக அருள் செய்யப்பட்டது பன்னிரு திருமுறைகள். இத்திருமுறைகளை எவ்வாறு ஓதுவது, எவ்வாறு பாடுவது என்ற குழப்பம் நம்மிடையே நிலவி வருகிறது. வந்த வண்ணம் ஓதுவது ஒரு பலன், நமக்கு தெரிந்தவாறு ஓதுவது ஒரு பலன். ஆனால் நம்முடைய பெருந்தகையார் திருஞான சம்பந்தன் நாயனாரும், அப்பர் அடிகளும், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும், மணிவாசக அடிகளும் அவர் எவ்வாறு பாடியிருப்பார்கள் என்று நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி எழுகிறது. பண்பொருந்த இசைப்பாடி பரமனை நவின்ற நன்மையினர் நம்முடைய பெருமக்கள். அவர்கள் இப்படித்தான் பாடியிருப்பார்களோ என்ற ஒரு ஐயப்பாடு நமக்கே வந்திருக்கும். அந்த ஐயப்பாடுக்கெல்லாம் ஒரு விடை பகரக்கூடிய இடம்தான் இந்த திருமுறை ஞான வேள்வியாகிய முற்றோதுதல். அவர் எப்படி பாடினார்களோ, ஒரு பெரிய கவிராயர் பாடினார், அப்படி பாடனான் ஆசை கொண்டேன். மூவரும் பாடுவர் எப்படி பாடினார்களோ, கடவுளே அப்படி நான் உன் திருமுன்பு பாடியிருப்பேனா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் பாடியது போல நானும் பாட வேண்டும் என்ற ஆசை கொண்டேன். சிவனே எப்படி பாடினரோ என்று கேட்டார் ஒரு பெருமகனார். அதற்கெல்லாம் கண்ணுதல் பரமன் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த திருமுறை திருக்காவணம். திருக்காவணம் என்று சொன்னால் அடியவர்கள் குழுமியிருக்கிற இடம் தேவாசிரியன் என்னும் திருக்காவணம் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. ஞானமுண்ட அடியார்கள், ஞானம் பெற்ற அடியார்கள் பரமனையே பாடுவார். சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், திருவாரூர் பிறந்தார், முப்போதும் திருமேனி தீண்டுவார், அப்பாலும் அடிச்சார்ந்தார், யாவரும் சேர்ந்திருந்து சிவபெருமானுடைய திருவோலக்கத்தை பற்றி பேசிக்கொண்டு மகிழக்கூடிய இடம் திருக்காவணம். அதுபோன்றல்லவா இந்த திருக்காவணம் அமைந்திருக்கிறது, நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை விட்டுவிடலாகாது என்று சொல்லி பெருமான் நம்மிடையே இருக்கிறார் என்பதற்கு உதாரணம், நான் கடந்த 1.5 வருஷமாக நான் பார்த்து கொண்டு வருகிறேன். எப்போது கூட இருக்கிறார், தோன்றா துணையாக இருந்தனன் தன் அடியோங்களுக்கு. ஈஸ்வர் எப்போ பிரிஞ்சார், எப்போ துணையாக இல்லைன்னு சொல்கிறதுக்கு, உனாய்
உயிராய் உடலாய் என் உள் புகுந்தான் அப்படின்னு சொல்லுவார். சுவாமி எப்போ வெளியே இருந்து போனால் அவன் என்ன கை விட்டான்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க சிவபெருமான் கை விட்டுட்டாரு. இல்லை, அவன் வெளியே போனால் தானே கைவிட முடியும். அவன் ஊனுக்குள்ளே ஒளிந்திருக்கிறானே ஈசன், அவன் எங்கு சென்றான்? ஊனாகவும் உயிராகவும் உயிர்ப்பாகவும் இருக்கிற கடவுள் ஈசன் ஒருத்தன்தான், கருணை வல்லல் ஈசன். சிவபெருமான வழிபட்டால் வாழ்க்கை முன்னேறுமே தவிர வாழ்க்கை கீழே போகாது. அதனால தான் சிவாலயம் இல்லாத ஊரே கிடையாது இந்த உலகத்தில். எத்தனை கண்டங்கள் தாண்டினாலும் அங்கெல்லாம் ஒரு சிவலிங்க மூர்த்தம் இருக்கும். எங்கும் திருமேனி, எங்கும் திருநட்டம், எங்கும் சிவசக்தி, எங்கும் சிதம்பரம். எந்த பொருளை பார்த்தாலும் லிங்க வடிவாக இருக்கக்கூடிய வடிவுதான் நம்முடைய சைவமாகிய மிகப்பெரும் சைவ சமயம். அதனால தான் தாய்மானவர் சொல்வார், சைவ சமயமே சமயம். சைவனாக இருக்க வேண்டியதற்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும். நான் மனிதனாக இருப்பேன் என்பது ஒரு விதம், ஆனால் சைவனாக இருக்கணும். சைவன்னு சொன்னால் என்ன? அசைவ உணவை நீக்கிவிட்டு நான் சைவமாக இருக்கிறேன் என்பது அல்ல, அதுவும் வேணும். ஆனால் சைவர் என்பவர் திருநீற்று சார்போடு சிவபெருமானையன்றி மற்றொரு தேவரை கனவிலும் இணையாக இருக்கிற கருத்துளையும், சிவபெருமானை இவர்தான் சிவன், இவரை இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று நமக்கெல்லாம் பரமாச்சாரியர்களாக ஞான குருவாக விளங்கியிருக்கிற நால்வர்களையும் 63 நாயன்மார்களையும் நம்முடைய சிரசின் மீதும் மனதின் மீதும் உயிர்ப்பாக வைத்து வழிபடக்கூடிய நெறியும் யார் இருக்கிறார்களோ அவர்கள் செய்வர்கள். இந்த நிலையை நமக்கு பெருமான் தான் காட்டணும், வேற யாரும் காட்ட முடியாது. ஏன்னா சிவபெருமானவே சுட்டி காட்டுறதுக்கு ஞானசம்பந்த பெருமான் வந்தார். நமக்கெல்லாம் இந்த தேவாரத்தை சுட்டி காட்டுவதற்கு யார் வேண்டும்? அவர்தான் வேண்டும். திருஞான சம்பந்த நாயனார் தான் வேண்டும், வேற யாரும் தேவையில்லை. நான் ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், சிவபெருமான் நம்ம கூடவே இருக்கிறார். அதற்கு உதாரணம், இந்த முற்றோதலில் எந்த பதிகம் படித்தாலும் இந்த முற்றோதலுக்கு பின்பாக அந்த விழா வந்துவிடும், அல்லது இந்த விழா முடிஞ்ச பிறகு அந்த பதிகம் வந்துவிடும். சென்ற வகுப்பிலே நாம் எங்கே தங்கியிருந்தோம்னு உங்களுக்குலாம் தெரியும். திருப்புகலூரில் தங்கிட்டோம். திருப்புகலூரில் தங்கிவிட்டு குருபூசையெல்லாம் பார்த்துவிட்டு நிறைய அன்பர்கள் சென்று கலந்திருப்பார்கள். கலந்து கொள்ள முடியாதவங்க மனசால சென்று வழிபடுவாங்க. நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவர். அந்த திருப்புகலூரில் தங்கியிருந்து அந்த பெருமானுடைய திருவடிக்கு வழங்கி புண்ணிய உன்னடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவேயாகி அன்னலார் சேவடிக்கு இனிது அமர்ந்தார் ஆண்ட அரசு அப்பரடிகள். இனிதா அமர்ந்திருக்கிறார். எங்கே அமர்ந்திருக்கிறார்? திருப்புகலூரில் உள்ளே இருக்கிற அக்னீஸ்வர பெருமானுடைய திருவடி கீழே ஆனந்த வெள்ளத்தில் அழுந்தி நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்தியிருக்கிறார் நம்முடைய நாவுக்கரைய தேவநாயனார். அவரை வணங்கிவிட்டு திருஞான சம்பந்தரோடு நாமும் பின்பற்றணும். ஏன் தெரியுமா? அப்பர் சுவாமிகள் வழியே திருஞான சம்பந்தர் வழி. திருஞான சம்பந்தர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் அப்பரடிகள் போவார். திருஞான சம்பந்த நாயனாருடைய திருமேனி மட்டும்தான் செல்லும், ஆனால் அப்பரடிகளுடைய மனம் பிள்ளையாருடைய மனதோடு கலந்து இந்நேரம் நம்முடைய பிள்ளைய எங்கே இருப்பாரோ, எந்த பதிகம் பாடியிருப்பாரோ என்றுதான் அவர் நினைத்து கொண்டே இருந்தார். தன்னுடைய குழந்தையாக, தன்னுடைய திருமகனாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் நினைத்து கொண்டே இருந்த பாங்கு திருப்பூந்துருத்தியிலே நம்முடைய உணர முடியும். அப்பர் எங்குற்றார் என்று ஐய, அடியேன் உம் அடிகள் தாங்கி வரக்கூடிய உய்வு பெற்றேன் யாம் என்று சொல்ல பெருந்தகையார் அல்லவா நம்முடைய அப்பரடிகள். இதற்கு மேலதாக சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வலது தோளிலே ஞான சம்பந்த பெருமானையும் இடது தோளிலே திருநாவுக்கரசு நாயனாரும் நாவின்மிசை அறையனோடு தமிழ் ஞான சம்பந்தன் யாவர் சிவன் அடியார்களுக்கு அடியான் அடித்தொண்டன். ரெண்டு பெருமக்களையும் குருநாதராக வைத்து அவர்கள் சென்ற பாதையிலே சென்ற பெருமகனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இதுபோல அல்லவா நம்முடைய சைவம் இருக்கிறது. இத்துணை பெருமை வாய்ந்த ஞான சூரியன்களை பெற்றிருக்கிற சமயம் நம்முடைய சைவ சமயம். அவர்களால் தான் சைவம் தழைக்கிறது.
சைவத்தினால் நாமெல்லாம் தழைத்து உயிரடைகிறோம். திருப்புகலூர் தேவாரத்தில் குறிகலந்த இசைப்பாடலினான் என்ற பதிகத்தை சென்ற வகுப்பிலே பாடினோம். இப்போ முத முதல்ல அந்த பதிகத்தை பாடியாச்சு. இருந்தாலும் கூட மீண்டும் ஒரு முறை இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. அதை ஒரு முறை பாடிவிட்டு பிறகு அடுத்த பதிகத்தை திருப்புகலூரில் இருந்து நம்ம தொடர்ந்து யாத்திரையை மேற்கொள்ள போகிறோம். திருஞான சம்பந்த பெருமான் எப்படி திருத்தல யாத்திரை மேற்கொண்டனரோ அதுபோல நாமும் திருத்தல யாத்திரையை மேற்கொள்ளுவோமாக. அன்பர்களும் தம்முடைய மனதிலே திருஞான சம்பந்த பெருமானை இருத்திக்கொண்டு பன்னிசையோடு தாளத்தோடு பக்தி உணர்வோடு உயிவோடு தேவாரத்தை பாடுவோமாக. எத்துணை துன்பம் இருந்தாலும் எத்துணை விண்ணப்பம் இருந்தாலும் எத்துணை பிரார்த்தனை இருந்தாலும் அத்துணை விண்ணப்பங்களும் இந்த முற்றோதல் வாயிலாக நிச்சயமாக நடைபெறும். மருந்தவை மந்திரம் மறுமை நன் நெறி எது இத்திருமுறைகள் மற்றும் எல்லாம் அருந்தியற்கெடும் அவர் நாமத்தை சிந்தை செய் நல்ல நெஞ்சமே என்று சொல்லுவார் பிள்ளையார் கவுனியர் குல தீபனார். அந்த வகையிலே திருப்புகலூர் 228வது திருப்பதிகம் உயிர்களெல்லாம் அடைக்கலமாக சென்று அடைந்த பதி திருப்புகலூர். இதனுடைய பண் நட்டபாடை. இந்த பண்ணுக்கே ஒரு ஆற்றல் உண்டு. இதற்கு பேர் கம்பீர நாட்டைன்னு வழங்குறாங்க. கம்பீரமாக பாடணும் உணர்வோடு பாடணுங்கிற பண் இந்த பண் கம்பீர நாட்டை நட்டபாடை. நம்முடைய அம்மையார் காரைக்கால் அம்மையார் முதன் முதலாக கையாண்ட இரண்டு பண்களில் ஒன்று இந்தளம் மற்றொன்று நட்டபாடை. இந்த நட்டபாடைக்கு அஞ்சு சுரங்கள் உண்டு. சகம பனிச சாணி பமகச பஞ்சாட்சரம் அஞ்சு அஞ்சு சொல் பஞ்சாட்சரம் நம சிவாய. அந்த பஞ்சாட்சரத்துக்கு ஒத்தது இந்த சகம பனிசங்கிற இந்த ராகத்துன்னு சொல்லுவார்கள். அந்த அஞ்சு சுரத்தை கண்ட நடையில் பாடியிருக்கிறார். கண்டத்துக்கு அஞ்சு கண்டமும் அஞ்சு. தோடுட ஏசவி என் விடை ஏறியோர் தூவன் மதிசூடி. இப்போ கண்ட நடையில் அஞ்சு சுரமுடைய இந்த கம்பீர நாட்டையாகிய இந்த ராகத்தில் இதை பிள்ளையார் பாடியிருக்கிறார். இப்போ இந்த பதிகமே விநாயகப் பெருமானுடைய வணக்கத்தையும் சைவ எழுச்சி அர்த்தம். சைவ எழுச்சி பெறணும்னா எல்லாரும் கம்பீரமாக இருக்கணும், உறுதிப்பாடோடு இருக்கணும், திருமுறை மீது அளவற்ற பற்று இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த ராகத்தை கடைபிடித்தார். ரொம்ப எளிமையான ராகம், எளிமையான பண். சேக்கடா பெருமான் இதற்கு சொல்லுகிறார் தங்கு தமிழாகிய அப்படின்னு சொல்கிறார். தங்கு தமிழ் சொல் தங்கி 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 போகுமா இந்த பண்ணுக்குரிய மிகப்பெரிய சிறப்பு. இன்றைக்கி இந்த பண்ணில் நிறைய பதிகம் பாட போகிறோம். இன்றைக்கி பஞ்சமம் செவ்வழி நட்டபாடை குறிஞ்சி அப்படிங்கிற நிறைய பழந்தக்கராகங்கிற பண்கள்லாம் இன்னைய திருமுறை பாராயணத்தில் பார்க்க இருக்கிறோம். அன்பர்கள் பாடுவதற்கு முயற்சி செய்க. பண்ணோடு பாடுவதற்கு பலனுண்டு. முயற்சி செய்தால் நிச்சயமாக பரமநருள் கூடும் என்று சொல்லி